வஜ்ரா ஸ்ட்ரைக்கர் போன்ற உன்னத ஆயுதத்தை உருவாக்கிய பிறகு இந்தியா அடுத்த கட்டமாக துர்கா மூல் லேசர் ஆயுதங்களை உருவாக்கத் தொடங்கியுள்ளது. இந்தியா தனது இராணுவ வலிமையை மேம்படுத்தும் விதமாக இனி எதிரிகளை அழிக்க வெடிமருந்துகளை பயன்படுத்தாது. மாறாக மின்னல் வேகத்தில் எதிரிகளை அழிக்கக்கூடிய உயர் ஆற்றல் கொண்ட லேசர் கற்றைகள் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும். இந்த லேசர் ஆயுதங்கள் எதிரிகளை மிக குறுகிய நேரத்தில் துல்லியமாக தாக்கவும் சேதம் ஏற்படுத்தவும் உதவுகின்றன. சீனாவும் பாகிஸ்தானும் இந்த புதிய ஆயுதத்தை கண்டதும் அதிர்ச்சியடைந்தன. இந்திய விஞ்ஞானிகள் லேசர் ஆயுதங்களை உருவாக்குவதில் மிகுந்த உற்சாகத்துடன் முன்னேற்றம் கண்டு வருகின்றனர். பாதுகாப்பு துறையில் குறிப்பாக லேசர் தொழில்நுட்பத்தை ஆயுதமாக வடிவமைப்பதில் பல்வேறு தினசரி ஆராய்ச்சிகள் மற்றும் சோதனைகள் நடந்து வருகின்றன. இந்திய விஞ்ஞானிகள் தங்கள் திறமைகளை நிரூபித்து அமெரிக்கா போன்ற நாடுகளின் கவனத்தை ஈர்க்கும் அளவிற்கு இதை தொடர்ந்து முன்னேற்றங்களை அடைந்துள்ளனர். துர்கா லேசர் ஆயுதத்தை வெற்றிகரமாக உருவாக்கிய இந்திய விஞ்ஞானிகள் உலக பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தனர். இதன் மூலம் இந்தியா உலகின் மிக சக்தி வாய்ந்த லேசர் ஆயுதங்களை உருவாக்கும் திறனை அடைந்ததாக பெருமையடைந்தது. இந்திய விஞ்ஞானிகள் இங்கேயே நிறுத்திக் கொள்ளாமல் அதன் மேம்பட்ட வடிவமான வஜ்ரா ஸ்ட்ரைக்கர் லேசர் ஆயுதத்தை உருவாக்கும் முயற்சியில் இறங்கினர். வஜ்ரா ஸ்ட்ரைக்கர் ஒரு அசாதாரண சக்தி கொண்ட லேசர் ஆயுதமாக உருவாக்கப்பட்டது. இதன் திறன் அதிவேகமாக செயலில் இறங்கி எதிரியின் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை கனநொடி நேரத்தில் அழிக்க முடியும். இந்த ஆயுதம் இந்தியாவின் பாதுகாப்பு துறைக்கு ஒரு பெரும் பலமாக அமையும். இந்திய விஞ்ஞானிகள் லேசர் ஆயுதங்களில் தொடர்ந்து முன்னேற்றமடைவது நம் நாட்டின் பாதுகாப்பு திறனை மிக அதிகமாக உயர்த்துகிறது. துர்கா லேசர் ஆயுதத்தின் புதிய மாடல்களில் உதாரணமாக துர்கா த்ராய், துர்கா ஐவி மற்றும் துர்கா வி போன்றவற்றை உருவாக்கி அவற்றின் சக்தி மற்றும் துல்லியத்தை அதிகரிக்கின்றனர். ஒவ்வொரு புதிய மாடலும் வஜ்ரா ஸ்ட்ரைக்கர் என்ற மேம்பட்ட தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு முந்தைய மாடல்களை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இந்த மேம்பாடுகள் இந்திய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுத்து இந்தியாவின் நிலையை உறுதியாக வைத்திருக்கும். வஜ்ரா ஸ்ட்ரைக்கர் என்பது இந்தியாவின் எதிர்கால லேசர் ஆயுதங்களுக்கு புது சக்தி சேர்க்கும் ஒரு முக்கிய சாதனமாக இருக்கும். இந்திய இராணுவத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் விதத்தில் இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனமான பிக் பேங் பூம் சால்யூஷன்ஸ் இந்த அமைப்பை முழுமையாக வடிவமைத்துள்ளது. வஜ்ரா ஸ்ட்ரைக்கர் ஒரு லேசர் அடிப்படையிலான ஆயுத அமைப்பாகும். இதன் முக்கிய நோக்கம் எதிரியின் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை துல்லியமாக கண்டறிந்து கன நொடி நேரத்தில் அழிப்பதாகவும், இது இந்திய பாதுகாப்பு துறையில் முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தி எதிரிகளை தடுக்க ஒரு வலுவான ஆயுதமாக இருக்கும். சீனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து சதி செய்து வருகின்றன. இந்த சூழலில் வஜ்ரா ஸ்ட்ரைக்கர் ஒரு அதிசய ஆயுதமாக செயல்படுகிறது. இந்த லேசர் ஸ்ட்ரைக்கர் அவர்கள் இந்திய எல்லைக்குள் நுழைவதற்கு முன் எதிரியின் அதிநவீன ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை துல்லியமாக அழிக்கும் திறனை கொண்டுள்ளது. இதனால் எதிர்கால போர்களில் வான்வழி தாக்குதல்களை எதிர்கொள்ள நம் இராணுவத்திற்கு இது மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக அமையும். நண்பர்களே, நீங்களே கற்பனை செய்து பாருங்கள், எதிரிகள் தங்களின் ஆபத்தான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை இந்தியா மீது செலுத்தும் போது நம் இராணுவம் ஒரு பொத்தானை அழுத்தியவுடன் வஜ்ரா ஸ்ட்ரைக்கர் செயல்பட்டு எதிரியின் ஆயுதங்களை கனநொடி நேரத்தில் அழித்து விடுகிறது. இந்த மாதிரியான தொழில்நுட்ப முன்னேற்றம் எதிரிகளின் தாக்குதல்களை எவ்வளவு பின்னுக்கு தள்ளும் என்பதை இப்போது சற்றே உணர முடிகிறது. வஜ்ரா ஸ்ட்ரைக்கரின் மேம்படுத்தப்பட்ட மூன்று புதிய ஆயுதங்கள் உருவாக இருக்கின்றன. இவை துர்கா 3, துர்கா 4 மற்றும் துர்கா 5 என்ற பெயர்களில் அறியப்படுகின்றன. இந்த புதிய பதிப்புகள் முந்தையவற்றைப் போலவே ஆபத்தான மற்றும் சக்தி வாய்ந்ததாக உருவாக்கப்படவுள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பால் உருவாக்கப்பட்ட துர்கா 2 லேசர் ஆயுதம் உலகின் பாதுகாப்பு ஆய்வாளர்களின் கவனத்தை ஈர்க்கும் சக்தி வாய்ந்த ஆயுதமாக மாறியுள்ளது. இந்த ஆயுதத்தின் பெயரை கேட்டவுடன் பாதுகாப்பு வல்லுநர்கள் அதை கவனத்துடன் கவனிக்க ஆரம்பிக்கிறார்கள்.
துர்கா 2 லேசர் ஆயுதம் இந்திய இராணுவத்திற்கு அதிநவீன பாதுகாப்பு தளத்தில் ஒரு வலிமையான பாதுகாப்பு சாதனமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதை விரைவில் முழுமையாக பரிசோதித்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும் வாய்ப்பு உள்ளதாகவும் அறிவிக்கப்படுகிறது. துர்கா 2 லேசர் ஆயுதம் உலகின் அதிநவீன லேசர் அமைப்பாகும். இது எதிரிகளின் வான்வழி, நில, கடல் தாக்குதல்களை நொடி நேரத்தில் அழிக்கக்கூடிய திறன் கொண்டது. அதன் மிகப்பெரிய அம்சம் என்னவென்றால், அது எந்த உலோகத்தையும் நொடிகளில் உருக்கும் அளவிற்கு தீவிரமான லேசர் கற்றையை வெளியிடுகிறது. துர்கா 2 இந்தியாவின் எல்லைகளில் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. இது சீனாவுடனான மலைப்பகுதி அல்லது பாகிஸ்தானுடனான பாலைவனப் பகுதி என்று வித்தியாசமில்லாமல் அனைத்து திசைகளிலும் பாதுகாப்பு வழங்குகிறது. இந்த ஆயுதம் இந்தியாவிற்கு பாதுகாப்பு கவசமாக செயல்பட்டு எந்த நேரத்திலும் எதிர்மறை தாக்குதல்களுக்கு உடனடி பதிலளிக்க தயாராக உள்ளது. நண்பர்களே, வஜ்ரா ஸ்ட்ரைக்கர் மற்றும் துர்கா 3 ஆகியவை வெறும் தொடக்கம் மட்டுமே. டிஆர்டிஓ விஞ்ஞானிகள் துர்கா தொடரின் கீழ் தொடர்ந்து மேம்பட்ட லேசர் ஆயுதங்களை உருவாக்கி வருகின்றனர். இவை முந்தைய பதிப்புகளை விட அதிக தீவிரம் கொண்டவை. துர்கா 4 இதன் திறன்கள் முந்தைய மாடல்களை விட அதிகமாக இருக்கும். எதிரியின் ட்ரோன்கள், ஏவுகணைகள் மற்றும் நிலத்துடன் தொடர்புடைய ஆபத்துகளை விரைவில் கண்டறிந்து அழிக்கலாம். இந்த ஆயுதம் கூட்டு செயல்பாடுகளை ஆதரிக்கும். அதாவது, பல லேசர் ஒளி கற்றை ஒருங்கிணைந்து செயல்படக்கூடியது. துர்கா 5 அதிக சக்தி கொண்ட மற்றும் தனித்தன்மை வாய்ந்த தொழில்நுட்பங்களை கொண்டிருக்கும். இது மட்டுமல்ல, முன்னணி நவீன பாதுகாப்பு திறன்களுடன் உருவாக்கப்படும். இதன் தாக்கம் மிகச் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். மேலும் அனைத்து வகையான தாக்குதல்களுக்கும் எதிரான பாதுகாப்பு வழங்கும். துர்கா எஃப் நண்பர்களே, துர்கா எஃப் வெறும் லேசர் ஆயுதமாக இல்லாமல் மின்னணு ஆயுதமாகவும் செயல்படும். இது வார்ஃபென் மற்றும் சைபர் வார்ஃபென் திறன்களுடன் இருக்கும். அதாவது, எதிரியின் மின்னணு அமைப்புகளை முடக்கி தகவல் தொடர்பு அமைப்புகளையும் செயலிழக்கச் செய்து இருளில் தள்ளும். இந்த புதிய மாடல்கள் இந்திய பாதுகாப்பு இராணுவத்திற்கான பெரும் மைல்கல்லாக இருக்கும். மேலும் எதிரிகளுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அழுத்தமாக மாறும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை அவசியம் கமெண்ட் பண்ணுங்க. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாதரம்.